உன்னைத் தவிர நான் யாருக்கும் அஞ்சக்கூடாது என்று நான் வேண்டினேன். அதையும் அல்லாஹ் அங்கீகரித்தான். இந்த நட்ட நடுநிசையிலே இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளா நான் வரும் பொழுது என்னுடைய இதயத்தில் எந்த சலனமும் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் இந்த அடிமைக்கு வழங்கியிருக்கிறான் என்று ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சரி, ஹைர், மூன்றாவது என்ன? அதுதான் கபூல் செய்தது என்ன என்று சொல்லிவிட்டேனே. மூணு துவா நான் கேட்டேன், அதுல ரெண்டு அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான்னு சொன்னேன். அந்த ரெண்டு என்னங்கிறத சொல்லிட்டேன், அதனுடைய பலன் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். திருப்பி மூணாவது நீ எதுக்குப்பா கேட்கிறான்? அதான் அல்லாஹ் கபூல் செய்யாம தடுத்து வைத்திருக்கிறான்னு இல்ல, நம்முடைய ஒப்பந்தம் அப்படிதான். நீங்க மூணையும் சொல்லிடணும், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்க ஹயாத்தா இருக்கிற மாதிரி அப்படிதானே ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில நீங்க சொல்லணும், வேற வழி இல்ல. மூணாவது சொன்னார், ரஹ்மானே, நான் வாழும் காலமெல்லாம் என்னுடைய கண்களில் தூக்கம் என்பதே வரக்கூடாது, நான் தூங்கவே கூடாது. என்னுடைய கண்கள் எல்லாம் உனக்காகவே காலமெல்லாம் விழித்திருக்க வேண்டும், உன்னுடைய குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும், உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் வழிமுறைகளையும் படித்து படித்து மக்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இதுவே என்னுடைய நோக்கமும் தேட்டமும் நாட்டமுமாக இருக்கிறது. எனவே என்னுடைய கண்களில் தூக்கமே வரக்கூடாது. இப்படி ஒரு பிரார்த்தனையை கேட்டேன், அல்லாஹ் அதை தடுத்து வச்சிருக்கிறான். நான் சில சமயங்களில் தூங்கவும் செய்கிறேன், எனக்கு தூக்கமும் வருகிறது என்று சொன்ன போது இந்த இளைஞர் சொல்கிறார், நான் அதிசயித்து போய்விட்டேன், அதிர்ந்தும் போய்விட்டேன். எப்படிப்பட்ட பிரார்த்தனைகள்! அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயரிய இடத்தில் இவர்களை வைத்திருக்கிறான் என்பதை பார்த்து நான் அதிசயித்து அதிர்ந்து போய்விட்டேன். நான் சொன்னேன், ஆமீர் இப்னு அப்துல்லா, வைனல் ஜன்னத்து துதுரக்கு பி அக்ல்ல மிம்மா தஸ்னா, நீங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்திலிருந்து குறைவாக செய்தாலே, நீங்க செய்யறதிலிருந்து இந்த அளவுக்கு இல்லை, இதிலிருந்து ஒரு பகுதியை செய்தாலே அவன் சொர்க்கம் போயிடுவான். அப்படி இருக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவுல உங்களை எவ்வளவு தூரத்துல வச்சிருக்கிறான்? நீங்கள் செய்யக்கூடிய எதை விட்டு நீங்கள் எல்லாம் விலகி இருக்கிறீர்களோ, எத்தகைய அளவிற்கு பாவத்தை விட்டு நீங்கள் தூரமாக இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு இல்லை, அதை விட கொஞ்சமாக விலகி இருந்தாலே போதும், அவன் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விடுவான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அறவே தூங்காமல் வணங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பது அதிசயமாக இருக்கிறது என்று சொன்ன போது ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இந்த நிலைகள் என்னை ஏமாற்றிவிடக் கூடாது. என்ன பக்குவம் பாருங்க, இந்த நிலை என்னை ஏமாற்றிவிடக் கூடாது. நான் கடைசியில் இப்படியெல்லாம் செய்து கை சேதப்பட்டவனாக நான் ஆகிவிடக் கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, எந்த அளவிற்கு ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இதயம் தூய்மையானதாக இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். தொடர்ந்து அவர்கள் சொன்னார்கள், ஃபயின் நஜவ்து ஃபபி ரஹ்மத்தில்லா, உண்மையிலேயே நான் ஆகிரத்திலே வெற்றி பெறுவேனேயானால் அது அல்லாஹ்வினுடைய ரஹமத்து தான். ஒயின் தகல்து நார, ஒருவேளை நான் நரகத்திலே நுழைந்து விடுவேனேயானால் ஃபபி தக்ஸீரி, அது என்னுடைய பலகீனத்தினால், என்னுடைய குறைபாட்டினால் தான் நான் நரகம் செல்வேனே தவிர அல்லாஹ்வினுடைய அருள் அல்ல அது, அல்லாஹ்வினுடைய தன்மை அல்ல என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டி அந்த இடத்திலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை ஓங்கி உயர்த்தி பிடித்தவர்கள் தான் சைதுனா ஆமீர் இப்னு அப்துல்லா தமீமி ரழியல்லாஹு தஆலா அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு